ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாட்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மனித இனத்தின் தொட்டில், மனித பேச்சின் பிறப்பிடம், வரலாற்றோட தாய், புராண கதைகளோட பாட்டி, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க. அப்படிப்பட்ட இந்தியாவில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் தால் லேக், அதாவது ஸ்ரீநகரில் இருக்குது. இது இதை வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணி துவக்கி வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக, 2011 நடந்த கும்பமேளா தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூட்டத்தை கொண்டதாக இருக்குது. இதில் 75 மில்லியன் பீப்புள்ஸ் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த க்ரௌட்னால ஸ்பேஸில் இருந்தே இந்த கும்பமேளா இடம் வந்து விசிபிளாக தெரிஞ்சிருக்கு. மூணாவது, மவுசின்ட்ரம் மேகாலயாவில் இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்கிறது இந்த ஏரியாவில் தான். நாங்கள் இந்த இதுக்கு பக்கத்தில் தான் சிரப்புஞ்சி அப்படின்ற இடமும் இருக்குது. நாலாவது, உலகத்திலேயே பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் நம்ம இந்தியாவில் செயில், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது 1893 பில் பண்ணியிருக்காங்க. செயில் மிலிட்ரி ஸ்கூலோட ஒரு பாகம்தான் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட். அஞ்சாவது, ஷாம்பூவிங். ஷாம்பூவிங் அப்படின்றதே இந்தியன் கான்செப்ட் தான். கமர்ஷியல் லிக்விட் ஷாம்பு கிடையாது, ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணுறது. ஷாம்பு அப்படிங்கிறதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இதை வந்து சம்பு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தெரிஞ்சதாக சொல்கிறாங்க. அப்படின்னா சம்பு அப்படின்னா மசாஜ் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது, இந்திய நேஷ்னல் கபடி டீம் இதுவரைக்கும் நடந்த நேஷ்னல் லெவல் மேட்ச் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஏழாவது, நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதே நம்ம தாங்க. எவ்வளோ பெருமையான விஷயம். 2009 செப்டம்பரில் நம்ம இஸ்ரோ சந்திராயன் 1 தாங்க நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கு. எட்டாவது, நம்ம நாட்டோட மிசைல் மேன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா 2006 சுவிட்சர்லாண்டை விசிட் பண்ணியிருக்காரு. அதோட நினைவாக அங்கே 26 சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 9வது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரோட சேலரியில் 50% தான் கிளைம் பண்ணாராம். அவரோட மொத்த சேலரின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். அப்போது அதில் பாதி 5,000 ரூபாய் மட்டும் தான் அவர் கிளைம் பண்ணுவாராம். 10வது, இந்தியாவில் இருந்து லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ராக்கெட் ரொம்ப ஸ்மால், அப்புறம் லைட் வெயிட்டாக இருந்ததான். ஸோ இதை சைக்கிள்லையே தும்பா லான்ச்சிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்களாம். அது எங்கே இருக்குன்னா கேர் திருவேந்திரம் கிட்ட இருக்கு. அடுத்ததா, இந்தியாவில் கேரளாவில் எலிஃபெண்ட்டுக்கு அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஸ்பா சென்டர்ஸ் இருக்கான். அங்கே யானைகளுக்கு பாடி மசாஜ்லாம் பண்ணி விடுவாங்களாம். இது இந்தியாவுக்கு ரொம்பவே பெருமை சேர்க்குற விஷயங்க. 12வதா, யூஎஸ்ஏக்கு அடுத்ததா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 125 மில்லியன் பீப்புள்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக இருக்காங்களாம் நம்ம நாட்டில். இது நாட்டு பாப்புலேஷனில் 10% தாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆகும். 13வது, ரிலீஜியஸ் ரீசன்ஸ் இல்லை பர்சனல் சாய்ஸ், எதனாலன்னு தெரியலை, உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் தான் வெஜிடேரியன்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கான். அதாவது 20-40 மக்கள் சதவீதம் இந்தியன்ஸ் வந்து பியா வெஜ் தான் சாப்பிட்றாங்களாம். இந்தியாவிலேயே இந்தியாவே வந்து வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 14வதா, இந்தியா தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர்ஸ். நம்ம வேர்ல்ட்லையே 22% மில்க்கை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். 15வதா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சுகர் கேன்லேருந்து சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணது. அப்ராடில் இருந்து நிறையா விசிட்டர்ஸ் வந்து இந்த டெக்னிக்கை கற்றுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 16வதா, சகுந்தலா தேவி அப்படின்ற பெண்மணி ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்கிறாங்க.
ரெண்டு 13 வகை எண்களை வந்து மல்டிப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சரை 28 செகண்டில் சொன்னாங்க. ஸோ இந்த பெண்மணி, இந்த பெண்மணியை வந்து ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன். 17th ஹேவல்ஸ் அப்படிங்கிற பிராண்டு இந்தியன் கம்பெனி பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கம்பெனி 10 லட்சம் முதல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18th பரமபதம் நம்ம நாட்டில் நம்ம மக்கள் கண்டுபிடிச்சது தாங்க. முன்னாடி இதை மோக்ஷ பதமும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கர்ம வினை பயன்களை வந்து சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்காக தானா. 19th 5000 வருஷம் பழமையான வாரணாசி உலகத்திலேயே தொன்மையான நகரமாக இருக்குது. 20th ஆன்டி கிராவிட்டி ஹில்ஸ் லடாக்கில் இருக்குது. அங்கே ஒரு ஒயிட் மார்க் பிளேஸ் இருக்குமாங்க, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருந்து ஆன்டி கிராவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. காரில் போகிறப்போ நியூட்ரல் கியரில் போகணும் அந்த பிளேஸை தாண்டும் போது, அப்படி இல்லைன்னா கார் தானாக மலையேற ஸ்டார்ட் ஆகிடுமாங்க. 21st ஒருத்தருக்காக ஒரு ஓட் பூத் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ஒருத்தருக்காக ஒரு ஓட் பூத்தா? ஆமாங்க, மகந்த் பரத் தாஸ் இவர் வந்து குஜராத்தில் உள்ள கிர் ஃபாரஸ்டில் நடுவில் இருக்காராம். அவர் ஒருத்தருக்காக ஒவ்வொரு டைம் எலெக்ஷனை போய் ஒரு பூத் வைப்பாங்களாம். 22nd ஃபேக்ட், ஷானி ஷிக்னப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் எல்லா வீடுமே கதவு இல்லாமல் தான் இருக்குமாங்க. 23rd ஃபேக்ட், உலகத்திலேயே 2nd லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்தியாவில் தான் இருக்குது. 24th உலகத்திலேயே ஹையஸ்டாக ரயில் பிரிட்ஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. ஈஃபில் டவரை விட பெரிய பெருசுங்க அது. செனாப் நதிக்கு குறுக்கால் அது கட்டப்பட்டிருக்கு. 25th ஃபேக்ட், இந்தியன் ரயில்வேயில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷனை விட அதிகமானதான், பார்த்துக்கோங்க. இப்போது நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.